சில்ட்ரன், இன்னைக்கு கிளாஸில் ஒரு சில பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீட் மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ஏன் ஒரே சிங்கிள் அட்டெம்ப்டில் பண்ண முடியறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன கிளாஸ் 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே உங்களுக்கு பேசிக்கான கெமிஸ்ட்ரிலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது இல்லை, மெமரி பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க. இப்போ ஹையர் செகண்டரி மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஸ்கில் பேஸ்டான எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண போகும்போது தான் அந்த பேசிக்கான விஷயங்கள் தெரியாததுனால அட்டன் பண்ண முடியறதில்ல, சரியா? இதுதான் விஷயம். மற்றபடி இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரே டைமில் கண்டிப்பாக நீட் மாதிரியான பெரிய எக்ஸாம்ஸ்லாம் அடிச்சிடலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ப்ரெஷருங்கிறதோட சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெஷருடைய எஸ்ஐ யூனிட் என்னது? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த ப்ரெஷருடைய எஸ்ஐ யூனிட் என்னது? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ஆர் பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். பாஸ்கல்ங்கிற சயின்டிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு, அதனால பாஸ்கல்னு அவரோட பேர்லேயே நம்ம சொல்கிறோம், சரியா? ப்ரெஷர் அப்படின்னா என்னதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த மாலிகுல்ஸ் ஆன் த யூனிட் ஏரியா, ஆன் த யூனிட் ஏரியா ஆஃப் த வால் ஆஃப் த கண்டெய்னர் இஸ் கால்டு ப்ரெஷர், சரியா? த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த மாலிகுல்ஸ். கண்டிப்பாக இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டருமே எதால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு? இட் இஸ் மேடப் ஆஃப் மாலிகுல்ஸ், சரியா? ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் மோதிக்கும் பொழுது கிளம்பி வரக்கூடிய எனர்ஜி, இது ஒரு மாலிகுல் இது ஒரு மாலிகுல் வச்சுங்க, இந்த ரெண்டு மாலிகுல் என்ன ஆகுதுப்பா? இடிச்சுக்குது, மோதிக்குது, சரியா? ஏன்னா கேஷியஸ் மாலிகுல்னும் போது என்ன ஆகுது? ரேண்டமாக மூவ் ஆகுது, இப்படி அப்படிமா மூவ் ஆகிட்டுருக்கு. மூவ் ஆகிட்டுருக்கும்போது ஒன்று இதுக்குள்ளே இடிச்சுக்கும், இல்லைனா இது எதுக்குள்ளே எந்த ஒரு ரூம்குள்ளே இருக்குது, இந்த ரூம்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடிய செவுத்தில் போய் இடிக்கும், இல்லையா? இடித்து திருப்பி வரும். இல்லை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா இதோடைய கண்டெய்னர் இந்த செல்லோட இந்த வாலில் போய்ட்டு இடிக்கும், இல்லையா? இந்த மாதிரியான இடிக்கும் பொழுது வரக்கூடிய ஒரு எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. எவ்வளவு பெரிய ஏரியா எடுத்துக்கிறீங்க? இப்ப இந்த ரூம் எடுத்துக்கிறீங்க, நாங்க இப்ப இந்த ரூம் இருக்குது, பெரிய ரூமா இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரஷருக்கும் ஒரு சின்ன சைக்கிள் டயர் இருக்குது, அந்த டயருக்குள்ள இருக்கிற பிரஷருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? சைக்கிள் டயர் எடுத்து அடிக்கிறீங்க, காத்து வேகமா அடிச்சுட்டே போறீங்க, கொஞ்ச நேரத்தில் காத்து அதிகமா எடுதுன்னா என்ன ஆகுது? பிரஷர் அதிகமான உடனே என்ன ஆயிடுது? டயர் வெடிச்சு போயிடுது. ஆனா இந்த ரூம்குள்ள எவ்வளவு பிரஷர் கொடுத்தாலும் இந்த ரூம் வெடிக்குமா? வெடிக்க ஏன் சொல்லுங்க பாக்கும். ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது? ரேண்டம் மோஷன் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏரியா பெருசு, அப்ப ஃபோர்ஸ் சின்னதா இருக்குது, சரியா? ஃபோர்ஸ் கம்மியா இருக்குது. மாலிகுல்ஸ் குள்ள கொலைடாய் என்னாகிடும்? மாலிகுல்ஸ் வந்து டயர்ட் ஆயிட்டு அதோட எனர்ஜி லாஸ் ஆயிடும். ஆனா சைக்கிள் டயர் மாதிரியான சின்ன இப்ப பலூன் எல்லாம் எடுத்துங்க, சின்ன ஏரியாவுக்குள்ள சின்ன ஏரியா சின்னதா இருந்தா ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது, சரியா? அதுக்கு பேர் தான் அப்ப பிரஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இதுதான் பிரஷர், சரியா? வேற ஒண்ணுமே இல்லை கான்செப்ட். இந்த டெஃபினேஷனை கண்டிப்பா மெமரி பண்ணிக்கணும். ஒரு சில விஷயங்கள்லாம் ஏன் நமக்கு வந்து பிடிக்கிறதில்ல, பார்க்கவே பிடிக்கிறதில்ல, மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்கிறதில்ல, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிடிக்கிறதில்ல, ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு பிடிக்கிறதில்ல. ஆனால் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை விட ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எங்கேயுமே இருக்க முடியாது. நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு போடுறத விட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்கள் ஞாபகம் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், பேசிக் மேத்தமெட்டிக்கல் கன்வர்ஷன் மட்டும்தான் இங்கே வரப்போகுது, சரியா? ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கு போகிறாங்க, ஏரியாவோடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்துடும், சரியா? இவ்வளோ தான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கும் ஈஸியாக மார்க்கை தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, கவனிங்க. இதோட யூனிட் என்ன? எஸ்ஐ யூனிட் என்ன சொன்னேன்? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் சொன்னேன். அனதர் யூனிட்ஸ்லாம் என்ன இருக்குது ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர், பார், மில்லிமீட்டர் ஆஃப் மெர்குரி, டார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரோட வேறு யூனிட்ஸ். இதெல்லாம் வேரியஸ் இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னது? வளிமண்டல அழுத்தம். டிவியில் நியூஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்துருங்களா, வளிமண்டல அழுத்தம் அதிகரிச்சிருச்சு குறைஞ்சிருச்சு அப்படின்னு. அப்படின்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம நிற்கிறோம்னு வச்சுக்கலாம், தரையில் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம தலைக்கு மேலேருந்தே அட்மாஸ்பியர் ஆரம்பிக்குது, சரியா? தலைக்கு மேலேருந்தே அட்மாஸ்பியர் ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாதிரி என்ன, ஒரு உருளை, ஒரு வாயு உருளை மாதிரி எடுத்துக்கிறாங்க, ஒரு இது மாதிரி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு உருளையில் ஒரு குறிப்பிட்ட அளவு சென்டிமீட்டர் நீளம், குறிப்பிட்ட அளவு உயரம், அது வந்து இமேஜினரி தான். அது இதுக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் வருதோ அதை தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன், உடனே இந்த ஸ்கேலை எடுத்து சுற்றி வச்சுட்டு இப்படி தான் இருக்கும் போலக்குன்னு நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷன், ஒரு உருளை வந்து மேலே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிப்பாங்க, நம்ம தலையிலேருந்து மேலே ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு, அந்த ஹைட்டுக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளோ மாலிகுல்ஸ் கொலைட் ஆகுதோ அது எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னது? ப்ரெஷர். அதுதான்
சொல்கிறாங்க, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் யூனிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிறது எவ்வளோ பார்னா 1.013 bar. ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எவ்வளோ? 1.013 bar. ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ? 1.01325 × 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரியா? ஒரு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 760 mm ஆஃப் ஹெச்ஜி. சரியா? ஒரு 760 mm ஆஃப் ஹெச்ஜி எவ்வளோக்கு ஈக்குவல்னா 760 tar ஈக்குவல். அப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணணும்? ஒரு அட்மாஸ்பியருங்கிறது 760 tar ஈக்குவல், ஒரு அட்மாஸ்பியருங்கிறது 760 mm ஆஃப் மெர்குரிக்கு ஈக்குவல், ஒரு பாருங்கிறது 1.013 bar 760 mm ஆஃப் மெர்குரிக்கு ஈக்குவல். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். சரியா? அப்போ கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் கால்குலேஷன்ஸ் ஈஸியாக போட முடியும். இங்க கொடுத்திருக்க வேல்யூ ஃபோர்ஸை வந்து உங்களுக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் கொடுக்காம பாரில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தான் அதை எதுக்கு மாற்றிருக்கணும்? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றிருக்கணும். அப்போ ஒரு பாருங்கிறது எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். 1.01325 × 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சால் போட்டு கால்குலேஷன் போட்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எந்த ஏரியாவில்? ஒரு யூனிட் ஏரியாவில். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இந்த கியூபை யூனிட் ஏரியா யூனிட் ஏரியான்னு சொல்கிறாங்க பாருங்கள். சாலிட் கெமிஸ்ட்ரியில் சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரியில் கூட படிச்சிருப்பீங்க. யூனிட் ஏரியான்னு என்னது? 1 cm நீளம், 1 cm ஹைட்டு. இந்த லென்த்தும் ஹைட்டும் ஒன்று ஒன்றா இருக்கக்கூடியது ஒரு ரூமுக்கு பேர் தான் என்னது? ஒரு இது ஒரு ரூம்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு குட்டி ரூம் இது, இந்த குட்டி ரூம் தான். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர் ஞாபகம் வச்சுங்களேன். இந்த கண்டெய்னருடைய ஹைட் எவ்வளோ? 3 cm ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா? இந்த ஒரு ஒன்றையும் ஒரு சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க, 1 cm ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. சரியா? இது இந்த ஒரு யூனிட் ஏரியாக்குள்ளே எவ்வளோ கொலிஷன்ஸ் நடக்குது, அப்போ அந்த மாலிகுல்ஸ் எவ்வளோ ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான், அந்த யூனிட் ஏரியாவில் நடக்கக்கூடிய கொலிஷனை வச்சு தான் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா, இந்த ஏரியா எவ்வளோ? 1 cm ஸ்கொயர்னு சொன்னேன். இங்கே ஒன்று ஃபோர்ஸ் எவ்வளோ அது எக்ஸர்ட் பண்ணுதுங்கிறத ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெஷின் ஒன்று இருக்குது. சரியா? ப்ரெஷர் காஜ்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ப்ரெஷர் காஜ் அப்படின்னு போட்டு பாருங்கள், GAUGE காஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு பாருங்கள், அது அந்த மெஷின் காட்டும். சரியா? அந்த ப்ரெஷர் மெஷின், அந்த மெஷினை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சம்மளி. மேலே போட்டுங்க, ஏரியாவை கீழே போட்டுங்க, கேன்சல் பண்ணுங்கள், ஆன்சர் போட்டுருங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த மாதிரி ஏன் ப்ரெஷர்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும், ஏன் கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், இப்போ நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம பெரிய படித்து பெரிய இன்ஜினியராகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாய்லர் இன்ஜினியராகவோ மாறுறீங்க. நெய்வேலி மாதிரியான ஒரு பெரிய பாய்லர் வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த பாய்லருடைய ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகிடுது? பாய்லருடைய ப்ரெஷர் அதிகமாகி பலூனில் ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா வெடிக்குது இல்லையா? அந்த மாதிரி பாய்லர் அடிக்கடி வெடித்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க அங்கே. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னது? இந்த ப்ரெஷருங்கிற பேசிக்கான விஷயம், எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த இடத்துல எக்ஸர்ட் ஆகுது அப்படிங்கிறத ப்ரெஷர் காஜ் வச்சு அவங்க கண்டுபிடிக்கணும். அந்த ஏரியா, அந்த கண்டெய்னருடைய ஏரியா எவ்வளோங்கிறத மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிச்சிருக்கணும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அந்த மெஷினில் வாட்ச் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெஷினில் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரெஷரை கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல பாய்லர் வெடிக்காமல் ஒழுங்காக ரியாக்ஷன் நடக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். Thank you.